ஈரோட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம் குணசேகரன் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈரோட்டில் விதிமுறை மீறிய சாயப்பட்டறைகளுக்கு கடந்த இரண்டு நாட்களாக சீல் வைக்கப்பட்டிருந்தன அந்த சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்ட சீலை அகற்றி விட்ட அகற்றிவிட்டு மீண்டும் இயங்குகின்றன என்பதுதான் விவசாயிகளுடைய ஒரு போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகளும் தோல் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன இங்கிருந்து சுத்திகரிக்கப்படாத சாய கழிவுகளை நேரடியாக காவிரி மற்றும் காளிங்கராயன் கால்வாய்களில் கலக்கப்படுவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில் காளிங்கராயன் கால்வாயில் நேரடியாக மண்ணிற்கடியில் குழாய் அமைத்து திருட்டுத்தனமாக சாய கழிவுகள் வெளியேற்றப்பட்டது சமீபத்தில் கண்டறியப்பட்டது மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விவசாயிகள் குழு அமைத்து நேரடியாக களம் இறங்கி ஆய்வு செய்ததில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் முப்பது சாயப்பட்டறைகள் விதிமுறை மீறி இயங்கியது கண்டறியப்பட்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் வெண்டிபாளையம் பகுதியில் இயங்கி வந்த முப்பது சாயப்பட்டறைகள் சீல் வைக்கப்பட்டன சீல் வைக்கப்பட்ட சாயப்பட்டறைகளில் பல ஆலைகள் அடுத்த நாளே அதே இன் இன்று மீண்டும் அந்த சாய ஆலைகள் இயங்குவதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சில சாயப்பட்டறைகளுடைய பின்வாசல் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் மூன்றாவது நாளாக விவசாயிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் ஆனால் அந்த ஆய்வுக்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுத்ததால் தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கு நேரடியாக விவசாயிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் நம்ம பேசலாம் இப்போ மொத்தம் எத்தனை முப்பது பட்டறைகள் சீல் வச்சதில் எத்தனை பற்றைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இந்த பற்றைகள் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க இப்போ கடந்த ஒரு மாத காலமாக பாக்கியா தண்ணியை சாயத்து நீங்கள் வந்துட்டுருக்கு இதை நாங்கள் வந்து அறிவிச்ச பா பார்த்து பார்த்தோம் இப்போ அந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தா கடைசி பார்த்தா வெண்டிவாளைய ஈரோடு வெண்டிவாளையை குப்பமேட்டில் ஒரு இருபத்தி எட்டு சாய தோ ஆலைகள் இருக்குது அதில் வந்து மாசு கட்டுப்பாடு வாரியை அவங்க செய்ய வேண்டிய வேலையை விவசாயிகள் நாங்கள் வந்து ஒரு நூறு பேர் ஒரு குழுவை அமைச்சு எம்எல்ஏ தலைமை அவர் வந்தார் அமைச்சு நாங்கள் ஒவ்வொரு பட்டையாக போய் அந்த பட்டையில் எங்கெங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இடத்த காட்டி ஜேஜிபி விட்டு பறித்து பார்த்தா ஒவ்வொரு பட்டையிலிருந்து ரெண்டு குலம் நாலு குழம் ஆறு குளம் ரயில்வே ட்ரக் வழியே போயிது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் வலியும் அப்படியே புத்துட்டு போக போய் காலைக்களை வாங்கி விட்டுருக்காங்க இது வந்து மாசு கட்டுப்பாட்டு வரி வந்து எதுக்கு இருக்குது அவங்க அதாவது அவங்க செய்ய வேண்டிய வழியை நாங்கள் காட்டி இது வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலை இது நாங்கள் ஒவ்வொரு ஆளையாக போய் பைப்பை காட்டி 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 எடுத்து எடுத்து போட்டு போட்டு போட்டுனா நேற்று வந்து இருபத்தி எட்டு ஆளைக்கும் முந்தா சீல் வச்சோம் நேற்று மோகன் பட்டை சொல்லி ஆலை வச்சு மொத்தம் முப்பது ஆலைக்கு சீல் வச்சுருக்குது இன்றைக்கி காலையில் போய் பார்த்தா அந்த சீல் உடைக்கப்பட்டிருக்குது இது வந்து அதாவது சீல் வைக்கிறது இதே மாதிரி கதை பார்த்தா சீல் வைக்க உடைக்க வேண்டியது நாங்கள் எப்போ அரசு விதி விதி விதிமுறைகளை மீறி பண்ணாங்களோ இல்லை குண்டாசம் போட சொல்கிறோம் அதே மாதிரி சாய ஆலைகளை வந்து உடச்சிட்டு ஓட்டும் போது ஏபிக்கு வந்து ஏந்த அரசு அரசு மாவட்டமாக பொதுப்புத்துறை எல்லாம் மாசு கட்டுமாடி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது இல்லை மாசு கட்டுப்பாட்டு வரி செய்கிறாங்களா இல்லை காசு கட்டுப்பட்டு பட்டு அவங்க எதுவுமே செய்யாத பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இதே மாதிரி வந்து இன்னும் குண்டாசம் போடணும் இது மாதிரி அவங்க பூரா நல்லா அத்தனை ஆலைகள் வந்து அவங்க வந்து அடி அடிபடித்து போயிடுறாங்க அவர் டி நான் சொல்லி டிஏன்னு சொல்லி பார்த்தோம் அவர் என்னொண்ட கோயம்புத்தூர்ந்து சரியாக வரதில்லை வந்தாலும் அவர் வந்து பணம் வசூல் பண்ணிட்டு மீண்டும் போயிடறேன்னு சொசமாக சொல்கிறாங்க நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு ஒன்று குண்டாசம் போட்டு எப்போ விதிமுறிகளாக வந்து சீலை உடைச்சாங்களோ அப்போவே அவங்கள வந்து 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 அவர் அரெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கணும் இன்னும் காலதாமதம் இல்லாத நாங்கள் வந்து இப்போ மாஸ்க் கட்டுப்பாடுக வந்து இங்கே நாங்கள் போராட்டிகிட்டு இருக்கிறோம் இவங்க இன்னும் வந்து டிவல்ல வெள்ள ஏஇ வரல போலீஸ் வரல நான் வந்து வந்தவா தான் கேட்டேன் கலெக்டர் இன்ஃபம் பண்ண முடியுதுண்ணா இன்பம் பண்ணி அவர் வந்து போலீஸ் வச்சா இது பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுருக்கிறேன் எங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் நாங்கள் அத்தனை பேர் இருந்த ஒரு வாரமாக நாங்கள் மாடு ஒன்று நல்லா விட்டுட்டு வந்து பா பா இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக வந்து இது பண்ணி அவன் அத்தனை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து கிரிமினல் நடவடிக்கை எடுத்து ஒன்றும் குண்டாசு போட போ போடாத வழியை எங்களுக்கு தீர்வு இல்லை இப்போ அந்த பகுதியில் மொத்தம் எவ்வளோ சாயப்பட்டறைகள் இருக்குது இந்த மாதிரி விதி மீறினது இது வரைக்கும் முப்பது கண்டறியப்பட்டிருக்கு இன்றைக்கி ஆய்வு நீங்கள் மேற்கொண்டீங்க அதிகாரிகள் வந்தாங்களா என்ன சொன்னாங்க இன்றைக்கி காலையில் வந்து நேற்று சாயந்தரம் வந்து ஒரு மூணு பட்டரைக்கு சொன்னுங்க இன்றைக்கி காலையில் வந்து சீல் வைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரையில் வந்து சீல் வைக்கவில்லை அது ஒரு பூட்டு போட்டாங்க அந்த பூட்டில் இருக்கிற உள்ளே இருக்கிற மிஷினரிஸ் பூரா நைட் ஓ நைட்டாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து போலீஸு சொல்லி வந்து ஏதோ ஒன்று பண்ண சொன்னால் ஆனால் நே இதுவரையில் வந்து எந்த விதமான ஆக்ஷன் இல்லை அதனால் வந்து இங்கேயே ஆஃபீஸ்க்கே வந்து சொல்லிக்கிறேன் மூணு மணிக்கு போகலாம்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விதிமுறைகளை மீறியதால் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாய ஆலை உரிமையாளர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீலை அகற்றிய உரிமையாளர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இதுபோன்று சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய சாய ஆலைகளை நிரந்தரமாக மூடுவதுடன் உரிமையாளர்கள் மீது ஒரு குண்டர் சட்டத்தின் மீழ் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் விவசாயிகளே நேரடியாக களம் இறங்கி இதுபோன்று திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய சாலை ஆலைகளை கண்டுபிடித்து கொடுத்தும் கூட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் விவசாயிகளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் ஈரோட்டில் சாயப்பற்றை ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை அகற்றிய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தற்போது ஈரோட்டில் விவசாயிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தார்கள் இது தொடர்பான செய்திகளை பார்த்தோம்